கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு செங்கல்பட்டினுடைய மையப்பகுதியிலே நம்முடைய கழக முன்னோடிகளுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அராஜக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இந்த வரி ஏய்ப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வரி ஏய்ப்பை முன்மொழிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகின்ற திமுக கழகத்தின் தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது வரி என்பது ஒரு 10% ஏற்றுவாங்க, இல்ல 20% ஏற்றுவாங்க. அரசியலமைப்பு ஆனால் 19 ஆண்டுகளாக ஏற்றப்படாத அந்த வரியை இன்றைக்கு 150% ஒரு ரூபாய் வரி கட்டணும், 150 ரூபாய் கட்டணும். அந்த அளவுக்கு வரி ஏய்ப்பை செய்திருக்கின்ற திமுக ஆட்சியை கண்டித்து வரி ஏய்ப்பை கண்டித்து இன்றைக்கு நாடெங்கிலும் உள்ள நம்முடைய கழக தோழர்கள் நம்முடைய தலைமையினுடைய ஆணைக்கிழங்கு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். திமுக என்றாலே எப்பொழுதுமே பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவது வழக்கமான ஒன்றுதான். இது புதுசல்ல, இந்த வாட்டி கூட ஒரு 535 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவேன் என்று பொய் வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு ஓராண்டுகள் ஆகியும் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் ஒரு அவல நிலையிலே திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே பொங்கல் பரிசாக 2000 ரூபாய் கொடுத்தோம், 2500 ரூபாய் கொடுத்தோம். அன்னைக்கு இருந்த திமுக எதிர்கட்சியில் இருந்த திமுக தலைவர் சொன்னார், ஒரு 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. ஜனங்க என்ன நினைச்சது, திமுக தலைவர் அன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்தா 10000 ரூபாயா கொடுப்பாரு அப்படின்னு ஏமாந்து அவர்களுக்கு ஓட்டு போட்டதனுடைய விளைவு இந்த வகுப்பறையில போடுவாங்க இல்லையா முட்டை, அதாவது கொஸ்டின் பேப்பர்ல ஒண்ணுமே பிள்ளைகளுக்கு ஆசிரியர் போடுவார் முட்டை, அந்த மாதிரி ஜனங்களுக்கு முட்டை தான் கிடைச்சது. அதுக்கு மாறா இன்னைக்கு வரிய பத்தி சொல்லணும்னா எந்த நாட்டிலுமே இந்தியாவில இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலும் ஏற்றப்படாத ஒரு வரியை வரி சுமையை மக்களுக்கு திணிச்சிருக்குது திமுக அரசு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போனாரு, எல்லாருக்கும் தெரியும், வெறும் 3000 கோடி ரூபாயினுடைய தொழில்முறையை தான் கொண்டாந்தார். ஆனா நம்முடைய எடப்பாடியார் போனப்ப 1,00,000 கோடி ரூபாய் தெரியும், இது திமுக காரருக்கு கூட தெரியும், 1,00,000 கோடி ரூபாய் வெளி முதலீட்ட அந்நிய முதலீட்ட நாட்டுக்கு கொண்டாந்து சேர்த்த. அன்னைக்கு அவருக்கு பெருசா விளம்பரப்படுத்தல, பெரிய ஒரு பேனர் வைக்கல, இன்னைக்கு 3,000 கோடி ரூபாய்க்கு அவங்க பண்ற அலும்பல் இருப்பாரு. எந்த டிவியை திறந்தாலும் எந்த இதுவா பார்த்தாலும் 3,000 கோடி ரூபாய் கொண்டார், 3,000 கோடி எங்க, 1,00,000 கோடி எங்க. அன்னைக்கு வந்து நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு டெல்லி போனார். டெல்லி போனதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கால விட போயிருக்கு பிஜேபி கால அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. இவர் இன்னைக்கு எதுக்கு போனாரு டெல்லிக்கு, மோடிக்கு சலாம் போடாதே போனாரு, போய் வணக்கம் போடாத நின்று இருப்பாரா, கூட கும்பிடு போட்டு வந்திருக்காரு இன்னைக்கு பிஜேபிக்கு நரேந்திர மோடிக்கு கால விழுவாத குறைய தமிழகத்தினுடைய நிலைமைய தமிழகத்துல திட்டங்கள் வேணும்னு கேட்டுட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் செய்த திமுக பொய் பிரச்சாரம் செய்து தமிழகத்தினுடைய ஆட்சியை பிடித்திருக்கிறது. நம்முடைய ஆட்சி காலத்தில் செய்த திட்டங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. தாலி தங்கம் திட்டம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு, பொங்கல் பரிசு திட்டம் இல்லாம போயிடுது. இதையெல்லாம் வந்து மக்கள் சிந்திக்கணும். அடுத்து வருகின்ற இன்னைக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை தான், 2 நாளுக்கு முன்னாடி நம்முடைய எடப்பாடியார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அறிக்கை விட்டாங்க, இந்த வரி ஏய்ப்பை கண்டித்து
ஆ ப ா ட ் ட ு ப ண ் ண ு ம ் அப்படினு இன்னைக்கு கூடி இருக்க கூட்டத்தை பார்த்தீங்கனா திமுக கார அப்படியே தேஞ்சாயிடும் அவ்வளவு எழுச்சியோடு இன்றைக்கு மக்கள் ஒருங்கிணைந்திருக்காங்க இந்த ஒருங்கிணைப்பு கடைசி வரைக்கும் நீடித்து நம்முடைய ஒரு நிலையான ஒருஆட்சியே தமிழகத்திலே மீண்டும் பிடிப்போம் என்பதை கேட்டு உறுதிப்படுத்தி நம்மளுடைய இந்த ஒருங்கிணைப்பு நம்ம எப்பெல்லாம் நம்முடைய கட்சியிலே ஒரு சில சலசலப்புகள் வருதோ அது கூடாலே நுழைஞ்சிருவேன் திமுக நுழையிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம கட்சியில ஏற்படுகின்ற அந்த சலசலப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பொழுது கட்சி இரண்டாக பிளவுபட்ட பொழுது இவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க அதே நிலைமை தான் இன்னைக்கு நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நம்ம கழக தோழர்களுக்கு இடையே இருந்த அந்த சலசலப்பை பயன்படுத்தி இன்றைக்கு ஆட்சிய பிடிச்சிருக்காங்க ஆகையால இது நீடிக்காது என்னைக்கு இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பொதுமக்களுடைய கட்சி மக்கள் கட்சி மக்களுக்கு நலம் செய்கின்ற கட்சி அந்த கட்சியை இருப்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம் இதை பயன்படுத்தி நாம் மீண்டும் தமிழகத்தினுடைய ஆட்சியை பிடிப்போம் 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 என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கத்துக்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் கழகத்தினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய அவைத்தலைவருமான அருமையான தனப்பால் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு அம்மா அவர்கள் வளர்த்த இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற